ஒரு நிகழ்வை உணர்வு பூர்வமாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். காரணம், இயேசு வாழ்ந்த காலத்திலே தொழுநோய் என்பது ஒரு தோல் நோயாக, தோல் வியாதியாக இருந்தது. இத்தகைய நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று கருதி சமூகத்திலிருந்து அவர்களை ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஊருக்கு வெளியே தான் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்களை தொடுபவர்களும் கூட தீட்டுப்பட்டவர்களாக கருதப்பட்டார்கள். எனவேதான் எவரும் தொடுநோயாளிகளை நெருங்கி செல்வது கிடையாது. ஆனால் இயேசு இன்றைய நற்செய்தி நாம் கேட்டது போல இத்தகைய மரபுகளையெல்லாம் மீறி தொழுநோயாளரை தொட்டு குணப்படுத்துகிறார். இதன் மூலம் அவர் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, வெளியில் இருந்து வரும் எந்த எதுவும் இயேசுவை தீட்டுப்படுத்திவிட முடியாது என்பதை தனது செயல் மூலம் என்பித்து காட்டுகின்றார். ஆம், அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, அனைவராலும் புறக்கணிக்கப்பட்ட தொழுநோயாளரை இயேசு தேடி போய் அவர்களை சுகப்படுத்துகிறார். இதனுடைய பொருள், சிதைக்கப்பட்ட மனித மாண்பை தன்னுடைய தொடுதலால் மனித மாண்பை மீண்டும் அந்த மனிதருக்கு பெற்றுத்தருகிறார் என்ற ஒரு பொருளை தான் இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, தொழுநோயாளர் இயேசுவை நோக்கி வேண்டியது, நீர் விரும்பினால், அந்த வார்த்தை தன்னுடைய தாழ்ச்சியாலும் தன்னுடைய முயற்சியாலும் தன்னுடைய நம்பிக்கையாலும் இவர் நமக்கு செய்வார் என்ற அந்த உறுதியான ஆழமான விசுவாசம் அந்த மனிதரிடத்தில் இருந்தபொழுதும் கூட தன்னுடைய வேண்டுதல் தாழ்ச்சியான ஒரு வேண்டுதலோடு, ஆண்டவரே, நீர் விரும்பினால் என்னை சுகப்படுத்தும் என்று கேட்கின்றார். ஆம், அன்புக்குரியவர்களே, இயேசுவின் மீது தான் கொண்டிருக்கும் சார்பு நிலையை ஆண்டவரே நீர் விரும்பினால் என்ற வார்த்தையால் அவர் வெளிப்படுத்துகின்றார். இயேசுவினுடைய குணமளிக்கும் அந்த வல்லமையையும் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற அந்த நம்பிக்கையையும் நன்கு உணர்ந்த ஒரு மனிதராக அவர் நமக்கு காட்டாக இவ்வாறாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை அவர் நமக்கு சொல்லித் தருகின்றார். ஆம், அன்புக்குரியவர்களே, நாமும் சற்று சிந்திப்போம். நமது ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றன? நாம் ஜெபிக்கும் போது கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று உணரக்கூடிய வகையிலே நாம் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு நாம் ஜெபிக்கின்றோமா? சற்று சிந்திப்போம். நோயாளியை வெறுத்து ஒதுக்காமல் அவர் மீது பரிவு கொண்டு தன் கையை நீட்டி அவரை குணமாக்குவது இயேசுவினுடைய கனிவும் துணிச்சலும் அந்த இரக்கத்தையும் காட்டுகின்றது. தொழுநோய் நீங்கியவர் இயேசு செய்த நன்மையை அனைவருக்குமே பறைசாற்றக்கூடிய ஒரு மனிதராக, ஒரு சாட்சியாக, ஒரு நற்செய்தி பணியாளராக தனது இல்லம் நோக்கி செல்கின்றார். இயேசு சொல்லுகின்ற அந்த இறுதி வார்த்தையிலே ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம், நீ குருவிடம் போய் உன்னை காட்டு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மனிதன் குருவிடம் போவதை விட மற்றவர்களுக்கு இயேசுவினுடைய வல்லமையை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி பணியாளராக உலகெல்லாம் சென்று எங்கெல்லாம் யாரெல்லாம் அவர்களை வெறுத்து ஒதுக்கினார்களோ அவர்களிடத்திலே போய் அந்த இயேசுவினுடைய வல்லமையை போதிக்கக்கூடிய, எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நற்செய்தி பணியாளராக அவர் செயல்படுகின்றார். ஆம், அன்புக்குரியவர்களே, இவ்வாறு தான் அந்த மனிதன் நமக்கு கற்றுத்தருகின்ற அந்த பாடம், பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும், கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்ற செயல்பாடுகளில் நமது செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு இவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். பிரியமானவர்களே, இயேசுவை போன்று நாமும் நோயுற்றோர் துன்புறுவோர் மட்டில் கனிவும் கருணையும் காட்டி அவர்களுக்கு உதவ வேண்டும். குணமடைந்தவர்களைப் போல நாம் என்னவெல்லாம் பெற்றுக்கொண்டோமோ அதற்கு நன்றிகளாக கடவுள் நமக்கு செய்யும் நன்மைகளை
பிறருக்கும் எடுத்து சொல்லி அவர்களையும் உற்சாகப்படுத்தி அவர்களையும் இறைவனுடைய பராமரிப்பில் ஒன்றித்து இணைந்து வாழ நாம் சாட்சிகளாக வாழ வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடமிருந்தும் எதிர்பார்க்கின்றது. அன்னையை நாடி வந்திருக்கின்றோம். எப்படி? அந்த அன்னை தனக்கு கிடைத்த அனைத்தையும் பிறருக்காக கொடுத்து இறைவனை மாட்சிமைப்படுத்தினார். அந்த மாட்சிமையிலே எல்லா பெண்களிலும் பேறு பெற்றவராக உயர்ந்து நின்றார். ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த அன்னை சொல்லுகின்ற அந்த வார்த்தை தான், அவர் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் கேட்பதையெல்லாம் கொடுக்கின்ற இறைவன், நாமும் அவர் கொடுத்ததையெல்லாம் பெற்றுக்கொண்ட நாம் பிறருக்கு ஒரு நற்செய்தி பணியாளராக நன்றி உள்ளம் கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் அன்னையினுடைய விருப்பமும் இயேசுவினுடைய விருப்பமும் கூட. எனவே இந்த உன்னதமான பலியிலே பங்கெடுக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் இறைவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி சொல்லுவோம். நாம் எழுப்புகின்ற ஒவ்வொரு வேண்டுதலையும் இறைவன் நிச்சயமாக செய்வார் என்ற அந்த தொழுநோயாளர் நினைவு கொண்டிருந்தது போல நாம் உறுதியாக ஆண்டவரிடம் நமது மன்றாட்டுக்களை எடுத்து சொல்லுவோம். பெற்றுக்கொண்ட நன்மைகளை நன்றியோடு நன்றி உள்ளத்தோடு சாட்சிகளாக வாழ்வோம். இப்படிப்பட்ட வாழ்வினால்தான் நம்மளுடைய அந்த உன்னதமான வாழ்வு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கும். அனைவரும் எழுந்து நின்று நம்மளுடைய மன்றாட்டுக்களையும் விண்ணப்பங்களையும் தேவைகளையும் அன்னையிடம் எடுத்து சொல்லி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை அவர்களுக்காகவும் எல்லா மறைமாவட்ட ஆயர்களுக்காகவும், சிறப்பாக எம் மறைமாவட்ட ஆயர் அவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து திருச்சபை முழுவதையும் வழிநடத்த வேண்டுமென்றும், நல்ல ஆயரும் குருவுமாகிய உம்மை பின்பற்றி வாழ வேண்டுமென்று இறைவா மே மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எங்கள் ஆயரோடு இணைந்து பணியாற்றும் குருக்களையும் இறை அரசு பணியிலும் நற்செய்தி பணியிலும் ஈடுபட்டு உழைக்கும் துறவரத்தாரையும் அருள் சகோதரிகளையும் உம் பாதம் கொணர்கின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து காத்து வழிநடத்திட வேண்டுமென்று பூலோகம் போற்றும் பூண்டை பதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே மன்றாடி கேட்டருளும். உலகின் ஒளியும் வழியுமான இறைவா, எம் இந்திய நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் தன்னலம் நாடாது மக்களின் முன்னேற்ற வாழ்வில் அக்கறை கொண்டு தம் பொறுப்புகளை உணர்ந்து பணியாற்றவும் உலகம் அமைதி பெறவும் நாடு வளம் பெற தேவையான மழையினை பொழிந்து எங்கள் வாழ்வு செழிக்கவும் அருள் தர வேண்டுமென்று புலோகம் போற்றும் பூண்டை புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் அண்ணலே இறைவா, பூண்டி பேராலயத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டு உழைத்து உத்தமராய் வாழ்ந்த எம் தந்தை லூர்து சேவியர் அடிகளுக்கு புனிதர் பட்டம் கிடைக்க பெற வேண்டுமென்று பூலோகம் போற்றும் பூண்டை புதுமை மாதாவின் வேண்டுதல் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு நிமிடம் அன்னையினுடைய திருமுகத்தை பார்த்து நமது உள்ளத்தில் ஆழத்தில் இருக்கின்ற நமது தேவைகள், நம்மளுடைய குடும்பங்களுடைய கஷ்டங்கள் துயரங்கள், அன்னை செய்த ஒவ்வொரு நிலையும் நினைத்து பார்த்து அன்னையிடம் மௌனமாக எடுத்து சொல்லி மன்றாடுவோம். எல்லாமல்ல அன்பு தந்தையே, பூண்டி அன்னையின் வழியாக நாங்கள் சமர்ப்பித்துள்ள மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்தரலும். எங்கள் தாயும் அரசியுமான அமலோற்பு அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்கள் வாழ்வு வளம் பெற, எங்களுக்கு நேரிடுகின்ற துன்பங்கள் யாவும் பறந்தோட, குடும்பங்கள் அனைத்தும் செழித்தோங்கிட, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக அருள் புரிய வேண்டுமென்று உமை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த வழியா என்னையே ஏற்பாய், உறவு பூக்கள் என்னில் மலர
உகந்த பலியாய் என்னை ஏற்பாய். இயேசுவின் வழியே என் வாழ்வின் வழியே, இயேசுவின் வழியே என் வாழ்வின் வழியே, என்னை தருவேன் காணிக்கையாக, அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் வழியாய் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் வழியாய் அர்ப்பணித்தேன். உறவு பூக்கள் மலர் புகந்த பலியாய் என்னை ஏற்பா. சகோதரமே, நாம் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இரக்கமுள்ள இறைவா, மனிதரானவும் ஒரே மகன் எங்களை ஆதரிப்பாராக. அவருடைய பிறப்பால் மரியாள் உம்மீது கொண்டுள்ள அன்பை ஆழப்படுத்தி அந்த அன்னையை புனிதப்படுத்த திருவுளமானி. அதேவும் திருமகன் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கையை உமக்கு உகந்தவராயாக்குவராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இத எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் மனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உம் அன்பாந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்தி அவரையே மீட்பராக எங்களுக்கு அனுப்பினி. அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னிமரியாயிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுள்ளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டன விளங்கச் செய்தார். ஆகவே நாங்கள் வானக தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 மூல இறைவனம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரிடம் கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரிடம் கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். எனக்காக மறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவீர். எனக்காக மறித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காக மீண்டும் வருவீர். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுனின்ற ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் எஃப் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், இருவாழ் துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தரலும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தரலும். இரக்கம் நிறைந்த தந்தையே, இந்த பேராலயத்திற்கு உதவிகள் செய்து வரும் உபகாரிகள், அவர்களது குடும்பங்கள், இந்த பேராலயத்திலே பணிபுரிகின்ற பணியாளர்கள், இந்த பேராலயத்தில் இன்றைய நாளிலே கருத்துக்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும், அனைவர் குடும்பங்களையும் சிறப்பாக இந்த மாதா தொலைக்காட்சிக்காக வேண்டி உபயம் செய்த இன்ஜினியர் ஜூட் குடும்பத்தாரையும், மற்றும் பூண்டி மாதா கன்ஸ்ட்ரக்ஷன் மாதாவுக்கு செய்த அனைத்து நன்றிகளாகவும், தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும், இன்று இவர்கள் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் தயக்கூர்ந்து செவிசாய்த்து எல்லோரையும் உமது அன்பின் பாதுகாப்பில் வைத்து காத்தருள்வீராக. உயிர்த்து எழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோம் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்ற பெருகு, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பார்கள் போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பலவீனங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இன்றும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. இயேசு தரும் சமாதானத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இறைவனை சம்மரியே மேலிறக்கம் வையும், உலகின் பாவம் போக்கும் இறைவனை சம்மரியே மேலிறக்கம் வையும், உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே. எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தையில் தொழுநோயாளன் இயேசுவை அணுகி, ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை சுகப்படுத்தும் என்று வேண்டும் பொழுது இயேசு, நான் விரும்புகிறேன் நீ தூய்மையாக என்று சொல்லி அவனை தொட்டு சுகப்படுத்திய அதே இயேசு கிறிஸ்து, இதோ இந்த உன்னதமான பலியிலே தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுத்து நாம் ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கனிவோடு செவி கொடுத்து, நான் விரும்புகிறேன் உனக்கு நான் அதை செய்வேன் என்று உறுதி சொல்லி என்னை உன்னோடு உன் இல்லத்திற்கு எடுத்து சென்று வா என்று தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுக்க இதோ முன் வருகின்றார்.
இன்று இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்திருட, நான் தகுதியற்றவன், ஆனால் உருவார்த்தம் சொல்லிடும் நிதானமாகும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாரும். கார்மேகம் தானும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் நெஞ்சம் எண்ணிராக பாடும். கார்மேகம் தானும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். எழில் கொண்ட மன்னவன் மனக்கோலம் காண நிலக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் வேங்க நேரங்கள் நீள நான் இங்கு விளம்பாடினே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எங்கள் தந்தையாகிய இறைவா, வானக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். புனித கன்னிமரியாளின் திருநாளை கொண்டாடி மகிழ்கின்ற நாங்கள் அந்த அன்னையை பின்பற்றி எங்கள் மீட்பு பணியை தகுந்த முறையில் நிறைவேற்றுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் ஆற்றும் பணியையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பில் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.